ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைட்டிலே பார்த்திருப்பீங்க, இந்த வாரம் குட்பி ஐஸ் வாரம். அந்த குட்பி ஐஸை வச்சுக்கிற இந்த டிக்டாக் பையனுங்க பண்ற அடாவடி அட்டகாசம் இருக்கு, சொல்லவே முடியலங்க. ஸோ அப்படிப்பட்ட வீடியோ தான் இந்த எடுத்து நம்ம இங்கே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோலும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நேற்றுதாங்க நம்ம சேனல்ல அந்த தாத்தா கர்ப்ப கலையை குட்பி ஐஸ் சப்பு சப்பு சப்புற வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி அடல்ட் காமெடி பண்றதுல இந்த தாத்தா கர்ப்ப கலையை ரொம்ப எக்ஸ்பெக்ட் போல இருக்குங்க. ஸோ இவர் பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியல. ஸோ இவர் பண்ற அட்டகாசத்தை எடுத்து எவனாச்சும் சிங்கம் மாதிரி கிளம்பி வருவான்னு பார்த்தேன். அதே மாதிரி கிளம்பி வந்துருச்சு ஒரு சிவல பெரிய சிங்கம். ஏன்னா அந்த சிங்கம் கொஞ்சம் ஃபிட்டெல்லாம் இருக்காது, அங்கங்க கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். வேற யாரு, நம்ம திவ்யாவோட மூணாவது புருஷன் தாங்க. ஆமாம், மூணாவது புருஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் புருஷன் கார்த்தி, ரெண்டாவது புருஷன் காத்த கருப்பு கலையோட தம்பி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது புருஷன் கிசல் அடிச்சுக்கிறாப்புல திவ்யாவுக்கு, அதனால இந்த சேலமணி மூணாவது புருஷன் தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காத்து கருப்பு கலையை எதிர்த்து ஒரு பகிரங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்து சிங்கம்னா சிங்கம் தாங்க அந்த மாதிரி பேசியிருக்காரு வீடியோ. சின்னதா போச்சு. ஆனா மானம் கட்ட பரதேசி ஈத்தரைக்கு பிறந்தவனே காத்து கருப்புகளை, டே பரதேசி நாய எப்படி வீடியோ போடணும்னு உனக்கு தெரியாதாடா. மானம் கட்ட நாய எத்தனை பேர் பார்ப்பாங்க, சப்ப சப்ப கரையை தானே செய்யும். வா எரம சாணி கீழே மனுஷ சாணியெல்லாம் இருக்குதுவா, வந்து நல்லா சப்பு சப்பு சப்பி தின்னுவா பரதேசி நாய. இந்த மாதிரி இன்னொரு டைம் வீடியோ இறக்குனேன் மௌனக்கு கீழே கட்டுறதால கட் பண்ணி விட்டுருவான். அண்டாவாயா கருங்க தீயவாயா கருமாந்திரம் பிடிச்ச நாய காத்து கருப்பு மயிர் கத்திருப்புன்ற வந்துட்டான் வீடியோ போட மானங்கிட்ட நாய் பரதேசி நாய். நான் செம்ம கிளி கிழிச்சுக்கிறாரு போலங்குது காத்து கருப்பு கலையை சேலம் பண்ணி. இப்படிலாம் மனுஷன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறா போலன்னா, இவருக்கும் குட்பி ஐஸ் சப்பு சப்பு சப்புன்னு ஆசை வந்துச்சு போலங்குது. வீடியோ இவரும் போட்டிருக்காரு, போய் பாருங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போதான் சேலத்துலேருந்து வந்து உட்காந்து அப்படியே உடம்பு அப்படியே ஹீட்டாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு இந்திக்கார வந்தார், பார்த்தேன், ஒரு குல்பி வாங்கினேன். பாருங்க இந்த குல்பி, பாதாம் பால் போட்ட குல்பி. இதை இப்படி அப்படியே வாய்கிட்ட கொண்டுட்டு போய் அப்படி உறிஞ்சி எடுக்கணும் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனி. நீங்களும் இந்த மாதிரி குல்பி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன். என்னையா நீயே குரல் கொடுத்துட்டு காத்து கருப்பு கலையை திட்டு இப்ப நீயே சப்பு சப்பு சப்புறிய குட்பி ஐஸ, உனக்கு ஆசை வந்துருச்சா? என்ன பண்றது, இந்த மாதிரி பண்ணதான் பாக்குறானுங்க அதானே. சரி இதெல்லாம் விடுங்க, இந்த சேலமணி இன்னொரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது தன்னைத்தானே புலம்பிக்கிறார் போலங்குது. அதாவது தன்னே ஒரு காமெடி நடிகர்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, போய் பாருங்க. முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஷூட்டிங் கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி. நான் சேலம் தான் கூப்பிட்டுருந்தாங்க ஷூட்டிங்கு. நான் போயிருந்தேன், திடீர்னு அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து திடீர்னு வரலன்னு சொல்லிவிட்டாங்க. அதில் வந்து என்னை வந்து ஹீரோவாக நடிக்க சொன்னாங்க. நான் வந்து நடித்தா காமெடி இதாக தான் நடிப்பேன், அதுதான் என்னுடைய கனவு, ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேன். இவன் பைத்தியமா இல்ல உண்மையாவே இப்படி பண்றானா ஒண்ணுமே புரியல. இவன் ஒரு காமெடி நடிகனா ஹீரோலாம் நடிக்க மாட்டாரா? என்ன இது சேலமணி, என்ன இது சின்ன புலசனமா? இல்ல சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே இதெல்லாம் விடுங்க. இதே காத்து கருப்பு காலையில் ஐஸ்கிரீம் பிடிச்சி சப்பு சப்பு சப்புனதுக்கு எவனோ ஒருத்தன் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்கான் போல இருக்குது. என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறான் போய் பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட், ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், குல்பி ஐஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சாப்பிட்றதுக்காக நான் வீடியோ பண்ணியிருந்தேன். இப்படி இப்படி சப்பி சப்பி சாப்பிடுங்க அப்படின்னு, ஐஸ் அப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி காட்டினா, சப்பி தான் சாப்பிடுவாங்க ஐஸ்னு. அதுக்கு நீ என்ன கமெண்ட் பண்ணிருக்க தலைவரே? நீங்க ஐஸை சப்பாதீங்க ஐஸ்காரனை சப்புங்களா, ஐஸை சப்பாதீங்க ஐஸ்காரனை சப்புங்களா. பைத்தியமாடா நீன்னு மென்டல் புடிச்சவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அசிங்கமா நினைக்க மாட்டாங்க, அசிங்க அசிங்கமா கமாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சொல்றாங்க. உங்க கமாண்ட் எல்லாம் அசிங்க அசிங்கமா வருதுன்னு, சி அது எரிச்ச மயிரா இருக்கு. ஒரு ஐஸை சப்ப விட மாட்டேங்கிறானுவோ, ஒரு பஞ்சாமூர்த்தத்தை நக்க விட மாட்டேங்கிறானுவோ, சி நீங்க சப்பாதான் நக்காதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க?
கேக்குறான் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்விய. இதெல்லாம் தேவையா கலை? என்ன இது? ஐயோ நீ பண்ற அட்டகாசம் தாங்க முடியலடா. எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதா சொல்லி சுத்தமாவே தெரியலடா. இந்த அடவடி அட்டகாசத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப அந்த வடக்கு முங்கா சீலம் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல பார்த்த தனியா பைத்திகார பொம்பளை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதுவும் என்ன பாட்டுக்கு? இந்த பாட்டுக்குதான். ஐயோ என்னத்த சொல்றது இதெல்லாம். அதாவது பப்ளிசிட்டி ஆகுனா என்ன வேணும் பண்ணலாம் போல இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பைத்தியம். சோ இதையோ பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க. அவங்கள தாங்க நம்ம சொல்லணும். நேத்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பாரு. அவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு சரியா திட்டி இருப்பாரு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 15,000 அப்படியே ஒரு தங்க சங்கிலியை போட்டு நடுவில் புளிப்பொருள் வச்ச மாதிரி சங்கிலி ஒன்று போட்டிருப்பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு பசங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் விட்டுருக்கானுங்க, தலைவரே கீழே இருக்கிற சாமானியத்தை ஏன் கழுத்துலயா சுருட்டி வச்சிருக்கீங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ. இன்னொருத்த கேள்வி கேக்குறாங்க, தலைவர் போடுற சங்கிலியை பார்த்து, தலைவரே உங்க கழுத்துக்கே இவ்வளவு பெரிய சங்கிலினா, உங்க சாமானுக்கு எவ்வளவு பெரிய சங்கிலி போட்டிருப்பீங்க, அதுவும் தங்கத்துலன்னு. அட பாவீங்களா, என்னடா இதெல்லாம் என்ன நம்பிக்கை. வீடியோ பாத்தீங்களா? செம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க. அப்புறம் என்ன, காக்க பிக்சல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் சீ யூ தட்டா, பை பை. Oh, my God.